அனைவருக்கும் வணக்கம். நம்மள சில பேர் வெறும் வயிறா இருக்கும்போது சில உணவுப் பொருட்களை உட்கொள்வோம். அந்த மாதிரி வெறும் வயிற்றுல உட்கொள்ளவே கூடாத உணவுப் பொருட்கள் எது எது அப்படின்றத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழைப்பழம். வாழைப்பழத்தில் உள்ள மெக்னீஷியம் நம்ம செரிமான செயல்பாட்டுக்கு தேவையான நொதியை உற்பத்தி செய்கிற ஒரு வேதிப்பொருள். அதை வெறும் வயிற்றில் சாப்பிட்டோம் அப்படின்னா இறைப்பை அலர்ஜிக்கு அது ரொம்பவே முக்கிய காரணமாக இருக்கும். அதனால் வாழைப்பழத்தை வெறும் வயிற்றில் சாப்பிடவே கூடாது. ரெண்டாவது சிட்ரஸ் பழங்கள். சிட்ரஸ் பழங்கள் அப்படின்னா புளிப்புத்தன்மை கொண்ட பழங்கள், அதாவது எலுமிச்சை, ஆரஞ்சு போன்ற பழங்களில் பல சாரை வெறும் வயிற்றில் எடுத்துக்கவே கூடாது. அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நெஞ்சரிச்சல், ஒவ்வாமை, இறைப்பை அலர்ஜி, அல்சர் போன்ற பிரச்சனைகளை உண்டாக்கும். சிட்ரஸ் பழங்களை காலை உணவுக்கு எடுத்துக்கவே கூடாது. தக்காளி. தக்காளியை காலை உணவில் சேர்த்துக்கிறது மூலியமாக இறைப்பை சார்ந்த பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். தக்காளி உள்ள டானிக் அமிலம் இறைப்பை சாற்றுடன் தொடர்பு கொண்டு வயிற்று எரிச்சல் போன்ற பிரச்சனைகளை உண்டாக்குது. அதனால் தக்காளி சார்ந்த உணவுப் பொருட்களை சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. நாலாவது இனிப்பு சாக்லேட்கள். வெறும் வயிற்றில் இனிப்பு பொருட்கள் மற்றும் சாக்லேட்டுகளை சாப்பிட்றது மூலியமாக உடலுக்கு அமில அடிப்படை சமநிலையை அது பாதிக்கும். இது உடலுக்கு தேவையான இன்சுலின் உற்பத்தியை பாதிக்கிறதோட மட்டும் இல்லாமல் சர்க்கரை நோய், நீரிழிவு நோய் போன்ற நோய்கள் வர்றதுக்கான அபாயம் இருக்குது. அஞ்சாவது வெள்ளரிக்காய். வெள்ளரிக்காயை வெறும் வயிற்றில் சாப்பிட்டோம் அப்படின்னா அது வயிற்றில் எரிச்சலை உண்டாக்கும். எரிச்சலை உண்டாக்குறது மட்டும் இல்லாமல் செரிமான சிக்கல் மற்றும் முதுகு எலும்பு வலி போன்ற பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும். வெள்ளரிக்காயை உணவுக்கு முன்னாடி எடுத்துக்கிறத காட்டிலும் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் வெள்ளரிக்காய் சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால் வெறும் வயிற்றில் வெள்ளரிக்காயை சாப்பிடாதீங்க. ஏழாவது பால் பொருட்கள். வெறும் வயிற்றில் பால் பொருட்கள் எடுத்துக்கிறது அவ்வளோ ஒன்றும் ஆபத்தான விஷயம் இல்லை. இருந்தாலும் பால் பொருட்களை கால உணவாக எடுத்துக்கிறது மூலியமாக நமக்கு உடம்புக்கு தேவையான ஆரோக்கிய நன்மைகள் அவ்வளவா கிடைக்கிறதில்ல. அதனால் பால் பொருட்களை வெறும் வயிற்றில் சாப்பிடாமல் தவிர்க்கிறது நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். எட்டாவது பேரிக்காய். பேரிக்காயை உணவுக்கு அப்புறம் எடுத்துக்கிற ஒரு இனிப்பு வகைக்கு பயன்படுத்தலாமே தவிர பேரிக்காயை வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற ஃபைபர் வெறும் வயிற்றில் எரிச்சலை ஏற்படுத்தி நம்மளுக்கு அசௌகரியத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒன்பதாவது மசாலா நிறைந்த பொருட்கள். காலை உணவாக மசாலா நிறைந்த உணவுப் பொருட்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வயிற்றுக்கு அசௌகரியமான பிரச்சனைகளுக்கு அது வழியாக இருக்கும். குறிப்பாக மசாலா பொருட்கள் அதிகம் சேர்க்கிற பிரியாணியை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. பிரியாணியை வெறும் வயிற்றில் எப்பயுமே சாப்பிட்டோம் அப்படின்னா அது எரிச்சலை உண்டாக்கும். பத்தாவது கார்பனேற்றப்பட்ட பானங்கள், அதாவது குளிர் பானங்கள். வெறும் வயிற்றில் மட்டும் இல்லை, கார்பனேற்றப்பட்ட பானங்களை நம்ம எப்பயுமே தவிர்க்கிறது நம்ம உடம்பு ஆரோக்கியத்துக்கு நல்லது. இந்த பானங்கள் குடிக்கிறது மூலியமாக வயிற்று வலி, வயிற்றில் அசௌகரியம், எரிச்சல், செரிமான பிரச்சனை போன்றவை உண்டாகுது. அதனால் கார்பனேற்றப்பட்ட பானங்களை எப்பயுமே குடிக்கிறதுக்கு தவிர்க்க முயற்சி செய்யுங்க. இந்த பதிவை பார்த்ததுக்கு அப்புறம் வெறும் வயிற்றில் எந்த உணவுப் பொருட்கள்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இதுக்கப்புறம் இந்த உணவுப் பொருட்களை வெறும் வயிற்றில் சாப்பிடாதீங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.